வில் ஸ்மித் அவர்கள் கிறிஷ்ராக்க அரைஞ்சிட்டாருன்ற செய்தி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் என்னாச்சு, ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ கோவப்பட்டு வந்து அடிச்சுட்டு போறாருன்ற கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும். அங்கே நடந்த சினாரியோ என்னன்னா, கிறிஷ்ராக் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஜாலியாக கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாரு, அதே மாதிரி தான் வில் ஸ்மித் அவர்களுடைய மனைவியோட ஹேர் ஸ்டைலை வச்சு கிண்டல் பண்ணிட்டாருங்க. என்னுடைய மனைவியை எப்படி நீங்கள் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் இவர் போயிட்டு கோபமும் அடிச்சிட்டாரு. அந்த நிமிஷம் அந்த அரங்கமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த வீடியோவை அப்படியே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்னோட மனுஷனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சோ, ரொம்ப கோவக்கார மனுஷனா அப்படின்னு கேக்குற வகையில தாங்க இருந்தது. அவர் அடிச்ச அந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ, அதே நேரம் அவர் மேல ரெஸ்பெக்டும் ரொம்பவே அதிகமாயிருக்கு. என்னன்னா, தன்னுடைய மனைவியை யாருமே கிண்டல் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருந்ததுக்காக அவரை எல்லாருமே மதிக்கிறாங்க. அதே நேரம் இவ்வளோ பெரிய அரங்கத்துல எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் இங்க இருக்கிற நேரத்துல வயலன்ஸ கையில எடுத்திருக்க கூடாதுன்ட்டு ஒரு அப்பாலஜி லெட்டர் வெளியிட்டு இருக்காரு வில் ஸ்மித் அவர்கள். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வயலன்ஸும் ஒரு வகையான விஷம் தான், அதனால அதை நம்ம கையில எடுத்திருக்க கூடாது. அகாடமி அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் லாஸ்ட் நைட்ல இந்த மாதிரி நடந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன். ஜோக்க ஜோக்கா மட்டும் பார்க்காம நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எல்லார் முன்னாடியும் அடிச்சிட்டேன், அதே மாதிரி இங்க எல்லார் முன்னாடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் அந்த இடத்துல நடந்துகிட்ட விதம் ரொம்ப ரொம்ப தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. இப்போ அந்த விஷயத்தை நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்குது. அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நடந்திருக்க கூடாது. உலகம் முழுவதுமே வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்னா அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் லவ், கைண்ட்னஸ் இதுதான் இருக்கணும். கிறிஸ்ராக் மட்டும் இல்லாமல் நான் அந்த அகாடமிக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த ஷோவுடைய ப்ரொடியூசர், ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வில்லியம் ஃபேமிலி, மை கிங் ரிச்சர்ட் ஃபேமிலி, அன்னைக்கு நடந்த விஷயத்தை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். மற்றபடி அந்த ஷோவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஐ எம் ஏ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், சின்சியர்லி வில் அப்படின்னு போட்டிருக்காரு. இவரோட இந்த போஸ்ட் தாங்க இப்போ இன்னும் வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் தன்னுடைய மனைவியையும் விட்டு கொடுக்கல, இன்னொரு பக்கம் தான் செஞ்சது தப்புன்ட்டு அவரே புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அந்த வகையில பல பிரபலங்கள் இவருடைய போஸ்ட்டுக்கு ரீபோஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில வனிதா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கணும்ட்டு இவர்கிட்ட இருந்து நிறைய பேர் கத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஆண் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை உணரணும். இவர் தப்பு பண்ணதை உணர்ந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எனக்கு ப்ரௌடாக இருக்கு. இவருடைய ஃபேன் நினைக்கும் போது நான் பண்ணது தப்புன்ட்டு வில் ஸ்மித் சொன்ன அந்த போட்டோவை எடுத்து ஷேர் பண்ண மஞ்சுமா மோகன் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பார்வதி ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுஜாவரணி பிரேவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நசரியாவும் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. த்ரிஷா, சமந்தா இவங்க எல்லாருமே கிரேட், பியூட்டிஃபுல் இது போலலாம் போட்டிருக்காங்க. நிறைய பெண் பிரபலங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. புனித் ராஜ்குமார் அவர்களுடைய ஒரு ரேர் வீடியோ இப்போ வந்திருக்கு, அந்த வீடியோ உங்களுக்காக. எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.